சூப்பர் மார்னிங் டு ஆல். ஹவ் ஐ ஸ்டூடெண்ட், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன். நவ் வெல்கம் டு அவர் கிளாஸ். டுடே வி ஆர் கோயிங் டு சி 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் ஷீட் 18 and 19. ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் ஒர்க் ஷீட் 18 and 19 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நவ் லெட் ஸ்டார்ட் த கிளாஸ். ஒர்க் ஷீட் நம்பர் 18, யூனிட் 2, கிராமர், டைரக்ட் அண்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், பார்ட் 2. ஸோ ஐடென்டிஃபை வெதர் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஆர் த டைரக்ட் ஸ்பீச் ஆர் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸு எது டைரக்டு எது ரிப்போர்ட்டர் ஸ்பீச்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச் வந்து கொட்டேஷன் மார்க்கில் இருக்கும். ஸோ அக்ஷயா செட் ஐ லிவ் இன் சென்னை. ஸோ அப்போ இது வந்து டைரக்ட் ஸ்பீச். நெக்ஸ்ட் பாருங்கள், சூர்யல் டோல்டு மீ, இன்னொருத்தவங்க நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ சூர்யல் டோல்டு மீ தட் ஹி வாண்டட் டு அட்டன் த ஃபங்க்ஷன் த நெக்ஸ்ட் டே. ஸோ இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா, கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ஐடென்டிஃபை வெதர் த சென்டென்ஸ் இன் ரெக்யூஸ்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் ஆர் ஏ க்வெஸ்டின். ஸோ இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஷி டோல்டு மீ தட், கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு, தட் ஷீ வில் உட்டா மாறும், பிரிங் ஹர் புக் டுமாரோ வந்து நான் நெக்ஸ்ட் டேவாக மாறும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, சூஸ் த அப்ரோப்ரியேட் ஆன்சர் டு கம்ப்ளீட் த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில். ஃபஸ்ட்டு பாருங்கள், டோன்ட் ஈட் த சாக்லேட். ஸோ இது எந்த மாதிரியான ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா அட்வைஸ் பண்ணுறது. ஸோ அப்போ இது அட்வைஸ்டு. ஐ வாஸ் ரீடிங் அபவுட் அப்துல் கலாம். ஸோ அப்போ இங்கே ரவி செட் தட் ஹீ டேஷ் அபவுட் அப்துல் கலாம். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா ஹேட் பீன் ரீடிங் அப்படின்றது தான் கரெக்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் அப்ரோப்ரியேட் டென்ஸ் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ராமு செட் ஐ எம் ரைட்டிங் த அசைன்மெண்ட் நவ். ஸோ இங்கே வரும் என்ன வரும் அப்படின்னா, ராமு செட் தட், கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிட்டு தட், ஐ வந்து ஹியாக வருது, ஆம் வந்து என்னவா மாறும் அப்படின்னா வாஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகும், அண்ட் ரைட்டிங் த அசைன்மெண்ட் நவ் வந்து தென்னாக கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா, இது புரியுதா? ஸோ டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் சில ஃபார்மெட் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 or 3 times நம்ம மெமரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ண நமக்கு கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ரீட் த பிலோ கான்வர்சேஷன் அண்ட் ரிப்போர்ட் வாட் ஷீலா அண்ட் யாழ்னி செட். ஸோ இது வந்து ஷீலாக்கும் யாழ்னிக்கும் உள்ள கான்வர்சேஷன். இதை ரீட் பண்ணிட்டு நம்ம ஒரு பேசேஜாக வந்து நம்ம ரிப்போர்ட்டாக கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லீலா, டூ யூ ஹாவ் யுவர் இங்கிலீஷ் புக்? யாழ்னி சொல்ல, எஸ் ஐ ஹாவ். வை டூ யூ ஆஸ்க்? ஏன் கேட்குற? ஐ ஜஸ்ட் லெஃப்ட் மை இங்கிலீஷ் புக் அட் ஹோம், கேன் யூ லென் மீ ஃபார் எ மினிட்? ஸோ நான் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நேரம் தெரியா அப்படின்னு கேட்குறேன். யாழ்னி, ஷுர், யூ கேன் யூஸ் மை புக், எடுத்துக்கோ என்னோட புக்கை யூஸ் பண்ணிக்க அப்படின்னு. இதை நம்ம எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக ரைட் பண்ணணும் அப்படின்னா, லீலா ஆஸ்க்டு யாழ்னி இஃப் ஷி ஹேட் ஹர் இங்கிலீஷ் புக். யாழ்னி ரிப்ளைடு தட் ஷி ஹேட் அண்ட் ஆஸ்க்டு வை. லீலா செட் தட் ஷி ஹேட் லெஃப்ட் ஹர் இங்கிலீஷ் புக் அட் ஹோம் அண்ட் ஆஸ்க்டு இஃப் ஷி குட் லென் ஹர் ஃபார் எ மினிட். யாழ்னி ரிப்ளைட் தட் ஷி குட் யூஸ் ஹர் புக். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம கொடுக்கும்போது இப்படி தான் வந்து அது சேஞ்ச் ஆகும். ஓகேவா, அந்த கான்வர்சேஷனாக நம்ம ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் வந்து நம்ம இதில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு, ரிப்போர்ட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் யூஸிங் அப்ரோப்ரியட் ரிப்போர்ட்டிங் வெர்ப். ஸோ இது இங்கே என்ன வெர்ப் வரும்னு பாருங்கள், ஐ வில் பி தேர் பை டுமாரோ. ஸோ இது என்னென்ன வெர்ப் வரும்னா, செட் அப்படின்ற வெர்பு, இது வந்து எந்த கேட்டிங்க, ரிப்போர்ட்டட் வெர்ப் செட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு, லிஸ்ட் அவுட் எனி 3 ரிப்போர்ட்டிங் வெர்பு. நிறைய ரிப்போர்ட்டிங் வெர்ப் இருக்குது, அதில் நம்ம எதாவது 3 ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்பேஸ் இருக்கிறத பொறுத்து நம்ம நிறையா ரைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெர்ப் தோணுதோ, இங்கே வந்து அட்வைஸ்டு, டோல்டு, ஆஸ்க்கு, செட்டு, இன்ட்ராகேட்டட், ஆர்டர்டு, இன்னும் 2-3 கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு வருதோ அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 வெர்ப் நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ரைட் யுவர் ஓன் சென்டென்ஸ் யூஸிங் எ ரிப்போர்ட்டிங் வெர்ப். ஸோ ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டிங் வெர்ப் எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் ரைட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் செட்டு, ஆஸ்க்டு, ஆர்டர்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். செட் அப்படின்னா ஷி செட், கொட்டேஷன் மார்க் கொடுக்கணும் இல்லையா, த எக்ஸாம் இஸ் டிஃபிகல்ட். ஆஸ்க்டு அப்படின்போது ஹி ஆஸ்க்டு ஆஸ் வென் வி வேர் லீவிங். ஓகேவா, நெக்ஸ்ட் ஆர்டர்டுன்னு போது த போலீஸ்மேன் ஆர்டர்டு ஹிம் டு கெட் அவுட் ஆஃப் த கார். ஓகேவா, ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வருதோ, ஸோ நிறைய சென்டென்ஸ் ரீட் பண்ணும்போது அதில் செட்டு வந்திருக்கும், ஆஸ்க்டு வந்திருக்கும், ஆர்டர்டு வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதே போல் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்கள். ஓகேவா, இட்ஸ் கிளியர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒர்க் ஷீட் நம்பர் 19, யூனிட் 3ல ப்ளே ஜான் இயர். ரீட் த கிவன் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன் 1, 2, 3. ஸோ இந்த பேசேஜ் பார்த்திங்கன்னா, மலாயா அப்படின்ற ஒரு சைல்டு கேரக்டரு. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பாகிஸ்தானில் உள்ளவங்க. அவங்க வந்து குழந்தைங்களோட கல்விக்காக ரொம்ப போராடி குண்டடிலாம் பட்டாங்க. ஸோ அவங்களோட அந்த ஸ்பீச் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட தாட் ஃபுல்லாகவே எப்படி இருந்தது, எதுக்காக இருந்துச்சு அப்படின்றது தான். வாட் இஸ் அ மெயின் ஐடியா கன்வேய்டு இன் மலாயா ஸ்பீச், அவங்களோட ஸ்பீச்சில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூனிட்டி அண்ட் டுகெதர்னஸ், ஒற்றுமையாக இருக்கணும்னா, இல்லை இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷனாக, இல்லை இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாவர்ட்டியா, ஏழை மக்கள்லாம் நல்லபடியாக இருக்கணும், அதாவது அவங்க வந்து உயர்ந்திருக்கணும் அப்படின்றதுக்காகவா. ஸோ அவங்க எதுக்காக இது பண்ணாங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். அப்போ பி தான் ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினானம் ஃபார் த அண்டர்லைன்ட் வேர்டு. ஸோ இங்கே கொடுத்துருக்க அண்டர்லைன் வேர்டில் உள்ள சினானம் மீனிங் என்னன்னு பார்க்குறேன். லெட் அஸ் வேஜ் ஏ குளோபல் ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்டு லிட்ரஸி பாவர்ட்டி அண்ட் டெரரிசம். ஸோ இங்கே வேஜ் அப்படின்னா என்னென்னா பே குயி. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபார் த அண்டர்லைன் ஃப்ரேஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். லெட் அஸ் எம்பரர் அவர் செல்ஃப் வித் த வெப்பன் ஆஃப் நாலேஜ் அண்ட் லெட் அஸ் ஷீல்ட் அவர் செல்ஃப் வித் த யூனிட்டி அண்ட் டுகெதர்னஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷீல்ட் அவர் செல்ஃப் எம்பரர் அவர் செல்ஃப் அதாவது ஒரு அதாவது கம்பேரிசன் நடக்குது அப்படின்னா இது வந்து இந்த சென்டென்ஸில் வந்து ஒரு கம்பேரிசன் இருக்குது. ஸோ அப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மெட்டஃபர். ஃப்ரேம் ஏ சூட்டபிள் கொஸ்டின் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ராணி இஸ் கோயிங் டு ஸ்கூல். ஸோ இதை எப்படி கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா வேர் இஸ் ராணி கோயிங் அப்படின்னு ரைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் டயலாக். இது வந்து ஒரு டயலாக் காம்ப்ரிஹென்ஷன். ஆனி அண்ட் கலாவோடது வாட் இயர் வண்டர்ஃபுல் பெயிண்டிங். டு யூ லைக் ட்ராயிங் ஆர் பெயிண்டிங்? ஆனி ஐ லைக் ட்ராயிங் விச் கிவ்ஸ் மீ அண்ட் இம்மன்ட் ஜாய். வாட் இஸ் யுவர் ஹாபி? ஸோ இந்த கான்வர்சேஷனில் ரெண்டு பேரும் அவங்களோட ஹாபிஸை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஆனி கேட்குற அவனோட ஹாபி என்ன அப்படின்னு கேட்கும்போது கலா என்ன சொல்கிறேன், மை ஹாபி இஸ் கார்டனிங். ஸோ உங்களுக்கு எது ஹாபியோ அதை நீங்கள் இதில் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து கார்டனிங் அப்படின்றத ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆனி, ஹவு டு யூ பர்ச்சியூ யுவர் ஹாபி? எப்படி நீ அந்த ஹாபியை யூஸ் பண்ணுற அப்படின்னா, ஸோ வாட்டரிங் த பிளான்ட் ரெகுலர்லி. நான் வந்து தினமும் வந்து செடிக்கு வந்து ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டுருப்பேன். ஸோ அந்த ஹாபி வந்து நான் ரொட்டீனாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ உங்களோட ஹாபி ரீடிங்காக இருந்தால் இந்த நீங்கள் டெய்லி வந்து ஒரு பேஜ் படிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆனி, இட்ஸ் கிரேட் டு ஹியர் அபவுட் யுவர் ஹாபி அண்ட் இட் சீம் இன்ட்ரெஸ்டிங். உன்னோட ஹாபி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ கலா என்ன சொல்கிற அப்படின்னா, ரீடிங் புக்ஸ் ஆல்சோ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஹாபி. புக்ஸ் படிக்கிறது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாபி. ஆனி ஐ ஹாவ் டு கோ நவ், நானும் இதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கான்வர்சேஷனாக முடிச்சுக்கிறாங்க. ஓகே பாய், சி யூ நெக்ஸ்ட் டைம். ஓகே பாய், டேக் கேர் சொல்லி இப்படி முடிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபர் டிக்ஷனரி. டிடிஎஸ் அப்படின்றதுக்குரிய மீனிங் பார்க்கணும். ஸோ அது பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ். ஸோ இங்கே டிடிஎஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு டல் அப்படின்னு அர்த்தம். அதாவது போரிங்காக இருக்கக்கூடிய சலிப்பாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ அது எந்த சென்டென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ரைட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து திஸ் மெத்தட் இஸ் வெரி டிடிஎஸ் இன் டீடெயில். இது வந்து ரொம்ப போரிங்கான மெத்தட் அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டெவலப் த ஃபாலோயிங் ஹின்ஸ் இன்ட்டு த பேராகிராஃப். ஒரு டெவலப்பிங் ஹின்ஸை மதர் தெரசா இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி ஒரு ஹிண்ட் இது. அந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 6-7 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணி கூட ரைட் பண்ணலாம். ஸோ மதர் தெரசா வாஸ் பார்ன் ஆன் 26th August 1910. ஷி வாஸ் ரோமன் கேத்தலிக் நன்ன துறவி ஹூ டிவோட்டட் ஹிஸ் லைஃப் மெயின்லி டு சர்வ் த புவர். அவங்க வாழ்க்கையே வந்து ஏழைங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காகவே வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. ஷீ ஸ்பெண்ட் மெனி இயர்ஸ் அட் கல்கத்தா. ஷீ ஃபவுண்டட் த ஆர்கனைசேஷன் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி டு ஹெல்ப் த புவர் ஹெல்ப்லெஸ் டிசேபிள்ட் அண்ட் ரெஃப்யூஜீஸ். ஷீ வாஸ் அவார்டட் த டைட்டில் பத்மஸ்ரீ. ஷீ ரிசீவ்டு த நோபல் பீஸ் ப்ரைஸ் இன் 1979. ஷீ பிகம் எ சிம்பிள் ஆஃப் சேரிட்டபிள் அண்ட் செல்ஃப்லெஸ் ஒர்க். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி வேறு எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 லைன் நான் இங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சர்ச் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, செடி வைக்கிறத பற்றி, கார்டனிங் பற்றி. ஸோ வாட் ஆர் த சீட்லிங் கெட் ஃப்ளவர் பாட் கவர் இட் வித் இன் தின் லேயர் ஆஃப் சாயில் வாட்டர் வெயிட் ஃபார் த பிளான்ட் டு க்ரோ ஃபில் த பாட் வித் சாயில் அண்ட் பிளான்ட் த சீட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி அப்படியே என்ன பண்ணுங்கள், அந்த லைனில் காப்பி பண்ணிடுங்க. கெட் எ ஃப்ளவர் பாட் ஃபஸ்ட்டு, ஃபில் த ஸ்பாட் வித் சாயில் அண்ட் பிளான்ட் த சீட், கவர் இட் வித் எ தின் லேயர் ஆஃப் சாயில் வாட் ஆர் த சீட்லிங் வெயிட் ஃபார் த பிளான்ட் டு கோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கிவன் த இமேஜ் பிலோ அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். இந்த இமேஜை பாருங்கள், ஒரு எக்ஸிபிஷன், இது ஆர்ட் எக்ஸிபிஷன். டைம்லாம் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இங்கே வாட் இஸ் த போஸ்டர் அபவுட், அந்த போஸ்டர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் அண்ட் ஆர்ட் ஃபார்ம் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ஆர்ட் ப்ராடக்ட் இன்விடேஷன் டு ஆர்ட் எக்ஸிபிஷன் டிஸ்கிரைப் ஏ புக் ஆன் ஆர்ட். ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் டு ஆர்ட் எக்ஸிபிஷன். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த லெட்டர் டு யுவர் ஹெட் மாஸ்டர் ரெக்யூஸ்டிங் ஹிம் டு அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப். ஸோ ஒரு ஸ்காலர்ஷிப்காக ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட நம்ம ஒரு லெட்டர் வந்து சப்மிட் பண்ணுறோம். ஃப்ரம் அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் போட்டுக்கோங்க. இங்கே நான் வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு த ஹெட் மாஸ்டர் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் தஞ்சாவூர். ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம், ஐ எம் ஸ்டடிங் 7th ஸ்டாண்டர்ட் இன் அவர் ஸ்கூல். ஐ ஹவ் ஜாயின்ட் இன் அவர் ஸ்கூல் ரீசென்ட்லி, ஸோ ஐ குடின்ட் அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப். மை ஃபாதர் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ டெய்லி வேஜ் and his income is too low. I am a topper of my class. I am very much interested in studies, so I kindly request you to
கன்சிடர் மீ எ ஸ்காலர்ஷிப் டு பர்ச்சூ மை ஸ்டடீஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல சென்டரில் தேங்கிங் யூ வந்து யூஸ் பண்ணும், அண்ட் வந்து ரைட் சைடில் லாஸ்ட்டில் யுவர் சின்சியர்லின்னு முடிச்சு உங்கள் நேமை ரைட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதுவும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஆல் அண்ட் பி சேஃப். சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.